நாட்டிய கலையின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. புராணக்கதை. திரேதாயுகத்தின் இறுதியில் மக்கள் இயற்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு மிக்க துன்பங்களுக்கு ஆளானார்கள். மக்களிடையே சுயநலமும் பேராசையும் பதவியின்பால் வேட்கையும் பெருகின. தேவர்கள் உயிர்களை படைக்கும் கடவுளான பிரம்மதேவரை அணுகி தர்மத்தை என்றும் மக்கள் நினைத்து போற்றும் வண்ணம் ஓர் அரிய கலையை படைக்க வேண்டினர். பிரம்மதேவரும் இவ்வேண்டுதலுக்கு இணங்கி இந்நிலைக்கு தீர்வு காணும் வகையில் ஆழ்நிலை தியானத்தில் மூழ்கி நான்கு வேதங்களின் சாரத்தை உணர்ந்து ஐந்தாவது வேதமான நாட்டிய வேதத்தை உருவாக்கினார். ரிக்வேதத்திலிருந்து கருத்துக்களையும் சொற்களையும், சாமவேதத்திலிருந்து இசையையும், யஜுர்வேதத்திலிருந்து அபிநயத்தையும், அதர்வ வேதத்திலிருந்து சுவையையும், அதாவது ரசம் எடுத்து நாட்டிய வேதத்தை உருவாக்கினார். தெரியுமா உங்களுக்கு, சத்ய அல்லது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஆகியவை நான்கு யுகங்களின் பெயர்களாகும். நாம் இப்போது இருப்பது கலியுகமாகும். பிரம்மதேவர் இவ்வேதத்தை பரதமுனிக்கு கற்றுக் கொடுத்தார். பரதமுனி அவரது நூற்றுக்கும் மேற்பட்ட புதல்வர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்ற குறிப்பும், நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்ற மற்றொரு குறிப்பும் உண்டு. நாட்டியத்தின் நளினத்தன்மையை புரிந்து கொண்டு நடனமாட பரதரின் வேண்டுகோளுக்கிணங்கி பிரம்மா 24 அப்சரஸ்களை, அதாவது கொல்லிப்பாவைகளை படைக்க அவர்களுக்கு நளின வகை கொண்ட கைசிக்கி விருத்தி கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்திரத்வஜ திருநாளன்று பரத முனிவர் அமிர்த மந்தனம் எனும் நாடகத்தை மேடையேற்றினார். நாடகத்தில் தாம் தோற்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருப்பதை கண்ணுற்ற அசுரர்கள் அதனால் சினமுற்று நாடகத்திற்கு இடையூறு விளைவிக்க முற்பட்டனர். அவ்விடையூறுகளை தன் வஜ்ராயுதத்தால் முறியடித்த இந்திரன் நாட்டியம் தடையின்றி நடைபெற விஸ்வகர்மா கொண்டு அரங்கம் அமைத்ததுடன் தேவர்களை நியமித்து பார்வையாளர்களுக்கும் நடிப்பவர்களுக்கும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தினான். தெரியுமா உங்களுக்கு, அமிர்தத்திற்காக பார்க்கடல் கடையும் போது திருமால் எடுத்த அவதாரம் என்ன? பதில், கூர்மாவதாரம். பரதமுனி பின்னர் திரிபுர தகனம் என்ற நாடகத்தை சிவபெருமான் முன் அரங்கேற்றினார். மகிழ்ச்சியுற்ற சிவன் தன் நடனத்தை நினைவு கூர்ந்து அதை தமது உதவியாளரான தண்டுவிடம், பரதமுனியின் 100 மாணவர்களுக்கு அல்லது மகன்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இது தண்டுவால் கற்றுக் கொடுக்கப்பட்டதால் தாண்டவ நிருத்தம் என்று பெயர் பெற்றது. லாஸ்யம் சிவ நடனத்தின் நளின கூறு, பார்வதி தேவியால் உலகிற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பாணாசுரனின் மகள் உஷா பார்வதி தேவியின் பரமபக்தையாவார். அவளின் பக்தியை மெச்சி பார்வதி லாஸ்ய நடனத்தை உஷாவிற்கு கற்றுக் கொடுத்தார். உஷா பின்னர் துவாரகையில் உள்ள தன் தோழியருக்கு பயில்வித்தார். இவ்விதமாக நடனம் இப்பூ உலகிற்கு வந்ததாக நம்பப்படுகிறது. சமூக பரிணாம வளர்ச்சி. தன் ஆழ் மனதிலுள்ள உணர்வுகளை வெளிக்கொணர்வதில் ஆர்வமிக்க மனிதன் தன் உடல் அசைவுகளால் நடனமாக வெளிப்படுத்தினான் என சரித்திரம் கூறுகிறது. ஆரம்ப காலத்தில் உடல் அசைவுகளாக இருந்த நடனம் ஒரு வடிவமாக உருப்பெற்று கிராமிய நடனங்களாக பரிமளிக்க தொடங்கியது. பின்னர் மேலும் நெறிப்படுத்தப்பட்டு இன்று நாம் அறியும் செவ்வியல் நடனங்களாக தோற்றமெடுத்தது. தெரியுமா உங்களுக்கு, வேட்டை சமூகத்தைச் சார்ந்த ஆதி மனிதன் மொழிகள் உருவாகும் முன்பே தான் வேட்டையாடிய நிகழ்வினை தனது குடியிருப்புகளில் நடித்து காட்டினான். இதுவே நாடகத்தின் தோற்றமாக கருதப்படுகிறது.